அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ராசி காரகத்துவங்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிரக காரகத்துவங்கள் கொடுத்துருக்கு தனியாக, நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக கிரக காரகத்துவம்ன்ற அமைப்பு ஏற்கனவே வீடியோக்கள் வரும், ஒரு 9 வீடியோக்கள் கொடுத்துருக்கு. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ராசி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கும், முதல் ராசியான மேஷ ராசிக்கு அந்த ராசியினுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து எல்லா ராசிக்கும், 12 ராசிக்கும் 12 விதமான முறைகள் நம்ம சொல்லப்படும். இப்போ முதல்ல நாம் பார்க்கக்கூடியது இந்த மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அமைப்பு என்பது சிறு காட்டுப்பகுதி அப்படின்ற அமைப்பில் இது வரும். இந்த மேஷம் என்பது சிறு காட்டுப்பகுதியில் வரும். வலிமை, ஒரு மனிதனுடைய வலிமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷராசியினுடைய அமைப்பை பற்றி தான் சொல்லணும். கரடுமுரடான கற்கள் நிறைந்த பகுதியாக இந்த மேஷம் அமைப்பு வரும். அப்புறம் முட்செடிகள், நிறைய முள்ளு செடிகள் அதிகம் படர்ந்த இடங்கள், அந்த மாதிரி அமைப்புகளை கூட இந்த அமைப்பு இந்த மேஷம் என்று சொல்லக்கூடிய வீடுகள் இடம் வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாறைகள் நிறைந்த பகுதி, ரொம்ப ஒரு மலை குன்றுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அந்த பாறைகள் நிறைந்த பகுதிகளாக வரும். சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சில விஷயங்கள் கேட்குறாங்க நம்மக்கிட்ட. அப்படின்னும்போது இந்த விஷயங்கள் வந்து பயன்படும். இப்போ ஒரு மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு குலதெய்வ அமைப்பு அமையுது. ஏன்னா 5ஆம் வீடு என்பது வந்து குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. இப்போ அந்த வீடு வந்து மேஷமாக அமையும் போது இப்போ இந்த கரத்துவங்கள்லாம் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து பார்க்கும்போது, ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்மளால் வந்து சொல்வதற்கு இந்த விஷயங்கள் வந்து உதவிகரமாக இருக்கின்ற அமைப்பில் தான் இந்த காரகத்துவங்களும் அதிகமாக நம்ம வந்து பார்ப்பது. இப்போ பாறைகள் நிறைந்த பகுதி அப்படின்போது நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி மேஷமாக வரும்போது இந்த மாதிரி உங்கள் சாமி வந்து பாறைகள் நிறைந்த பகுதியை ஒட்டின மாதிரி அடைகளில் இருக்கும் அப்படி சொல்கிறதற்கெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து பயன்படும். அப்புறம் உஷ்ணமான நாடுகள், உஷ்ணமாக ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த காரகத்துவத்தில் தான் வரும். அப்புறம் பார்த்தா போர்க்களம், போர்க்களம் மிகுந்த ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய ராசி என்பது இந்த ராசி. ஆட்டு மந்தைன்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கக்கூடியதும் இந்த ராசி தான். சிறிய கிராமம் வந்து இந்த காட்டு இது அமைப்பில் மேஷத்தில் தான் வரும். அதற்கடுத்தபடி நவரத்ன சுரங்கங்கள், இப்போ நவரத்ன சுரங்கங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து மேஷத்தை சார்ந்து வரும் நவரத்ன சுரங்கங்கள் எல்லாமே. அப்புறம் வந்து சேமிப்பு கிடங்கு, ஏதாவது ஒரு சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பில் தான் அந்த சேமிப்பு கிடங்குகள் வரும். மணல் தரை, இந்த மணல் தரையும் வந்து இந்த மேஷத்தில் வரும். உழுதுபட்ட நிலங்கள் இருக்குன்னா அது மேஷராசியை சேர்ந்ததாகத்தான் அந்த அமைப்பு வரும். அப்புறம் குதிரை கட்டுமிடம், குதிரலாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த குதிரை கட்டக்கூடிய இடங்கள் வந்து மேஷராசியை சேர்ந்ததாகத்தான் வரும். அதற்கடுத்த ரசாயன சேமிப்பு கிடங்குகள், இதை அந்த வெடிமருந்து பொருட்கள்லாம் சேமித்து வைப்பாங்கள்ல, அதே வந்து இந்த மேஷராசியை சேர்ந்ததான் வரும். அதே மாதிரி தலைப்பாகம், நம்முடைய தலைப்பகுதியான அமைப்பு வந்து இந்த மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா முதல் பாகம் என்பது தலை, கடைசி என்று சொல்லக்கூடியது பாதம் வரைக்கும் உள்ளது வந்து அது மீனத்தில் போகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது தலைப்பாகம். இந்த தலைப்பாகம் தான் கிட்டத்தட்ட இந்த மேஷராசியில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்புறம் வந்து தாவரங்கள், இந்த தாவரங்கள் எல்லாமே இந்த ராசிக்குள்ளே தான் அடங்கும். அரசு உத்தியோகத்தை பற்றி ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா மேஷராசியில் ஒரு கிரகங்களை வச்சு ஒருத்தர் வந்து அரசு உத்தியோகம் இருக்குதா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, முதல்ல மேஷத்தில் உள்ள கிரகங்களை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா அரசு உத்தியோகத்துக்கு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய இடம் என்பது மேஷம், அதனால் அந்த மேஷம் என்பது எடுக்கணும். அப்புறம் தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை. அப்புறம் மண்பாண்டம் செய்கிறாங்க இல்லைங்களா, இந்த குயவர்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு என்பது இந்த செவ்வாயாக தவிர, ஏன்னா செவ்வாய் என்பது மண் இல்லையா, அந்த மண் பாண்டம் என்பது மண்ணால் செய்யப்படக்கூடிய அந்த பாண்டங்கள். ஏன்னா உயர்வர்கள் மண் எடுத்து வந்து பாண்டங்கள் செய்து மண்பாண்டங்கள் செய்து விநியோகம் பண்ணதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, சிலைகள் செய்திருக்காங்க, மண்ணிலே சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது குயவர் வாழும் பகுதி, குயவர் வாழக்கூடிய பகுதிகள், குயவர்கள் இறக்கும் இடம், குயவர்கள் சுள்ள போடக்கூடிய இடங்கள், இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மேஷம் சார்ந்த அமைப்பில் தான் கிட்டத்தட்ட அது வரும். அதற்கு விவசாயம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறதா தான், ஏன்னா அதுக்கு பூமிகாரகன் அப்படின்னு பேர் இல்லையா செவ்வாய்க்கு, அந்த மேஷம் என்பது செவ்வாயிட வீடு என்பதால் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினால் இந்த விவசாயம் சார்ந்த அமைப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் என்பது இந்த அமைப்பு தான். ஏன்னா ஒரு மேஷத்தில் ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு விவசாயம் செய்யுங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த அமைப்புகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவம், இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்பது அந்த மேஷத்தை ஒட்டி வர, மேஷத்தில் ஒரு கிரகங்கள் வலுவான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அந்த மருத்துவத்துறைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஜோதிடம் பார்த்து சொல்லும்போது மருத்துவத்துறைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதனால் அந்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
அதற்கடுத்த செங்கல் சூளை, இப்போ செங்கல் சூளை வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா, இப்போ சேம்பர்ஸ் சொல்லுவாங்க அந்த பக்கத்தில். இப்போ வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சுள்ளைகள் வந்து சுள்ளைன்னு செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க அதை, அதை மண் வாங்கி அதை மண்ணை வந்து குழச்சி நல்லா அறுத்து அப்புறம் வந்து அதில் செங்கல் சூளை இட்டு அதை மண்ணை சுடு பண்ணி அந்த செங்கலை வெளியே எடுப்பாங்க. அந்த செங்கல் சூளை வச்சு நடத்தக்கூடிய இடம் என்பது இந்த செவ்வாயை சேர்ந்தது, அதே நேரத்தில் வந்து இந்த மேசராசியை சேர்ந்தது. இப்போ மேசராசியில் ஒரு கிரகம் செவ்வாய் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னாலே அவருக்கு வந்து இந்த நம்ம ரெஃபர் பண்ணலாம், சார் நீங்கள் வந்து மருத்துவத்துறையை நாடி செய்யுங்க, அவர் படித்திருந்த படிப்புக்கு வந்த மாதிரி மருத்துவம் பார்த்துங்க, மருத்துவத்துறையை நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் செங்கல் சூளை வச்சு நடத்தலாம், அதுக்கு வந்து செவ்வாய் என்ற அமைப்பையும் அந்த மேசம் சார்ந்த விஷயத்தையும் நாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து அறுவை சிகிச்சை மருத்துவங்கள், அறுவை சிகிச்சை மருத்துவங்கள் செய்யணும், அது சர்ஜன் அந்த ஒரு டாக்டருக்கு நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, மேசத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே இருக்கணும், அவருக்கு மேசத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இந்த செவ்வாய் அந்த வீட்டில் வந்து பலமான நிலையில் இருந்தார்னா அந்த அறுவை சிகிச்சை சர்ஜன் சொல்லக்கூடிய சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்த மேல் படிப்புக்காக இந்த இடங்களில் நம்ம வந்து முயற்சிக்கலாம். அப்புறங்கள் ஆயுதங்கள் விற்பனை, இந்த ஆயுதங்கள் விற்பனை இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் எடுத்துட்டாலும் அடுத்த நிலையில் வரும்போது இந்த மேசத்தில் தான் இந்த ஆயுதங்கள் விற்பனை என்ற அமைப்பும் அதில் வரும். ஏன்னா மருத்துவத்துக்கும் ஆயுதங்கள் தேவைப்படுதா, கத்தி தேவைப்படும், மற்ற விஷயங்கள்லாம் தேவைப்படும் போது இந்த மருத்துவம் கத்தி விற்பனை அப்படின்னாலே இந்த மேசம் தான் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த ராசிகளை அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது தான் இந்த ராசி என்பது நெருப்பு ராசியாக வரக்கூடியது. ராசிகளில் வந்து இது வந்து ஒரு நெருப்பு ராசி, ராசிகளில் சரராசி, சிறராசி, உபயராசின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இது வந்து சரராசியை சேர்ந்த வகையாக வரக்கூடியது. அதே மாதிரி திசைக்கு அதிபதியாக வரும்போது இது கிழக்கு திசைக்கு உள்ள கிரகமாக வருகிறது. இந்த செவ்வாய் என்பது இந்த மேசம் என்பது வீடு வந்து கிழக்கு திசை, கிழக்கு திசைக்குரிய ராசி என்பது எடுத்துக்கலாம். கோணங்களில் வந்து தர்மத்திரி கோணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த அமைப்பு வரும். அப்போ ராசிகளில் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியாகவும், ராசிகளில் சரராசியாகவும், திசைகளில் பார்க்கும்போது கிழக்கு திசையாகவும், கோணங்களில் பார்க்கும்போது தர்மத்திரி கோணமாகவும் வரக்கூடியது இந்த மேசம் என்று சொல்லக்கூடிய வீடு. பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக வரும். நம்மளும் ஜாதகங்கள் பிறருக்கு சொல்லும்போது இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சால் தான் அதை நம்ம பலன் எடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.